இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்களை விடுவிக்க விரைந்து நடவடிக்கை எடுக்குமாறு மத்திய அரசை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எழுதியுள்ள கடிதத்தில், தமிழ்நாட்டைச் சேர்ந்த 8 மீனவர்கள் ராமேஸ்வரத்திலிருந்து மீன்பிடிக்க சென்றிருந்த நிலையில் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இலங்கை அரசால் கைது செய்யப்பட்டுள்ள அனைத்து மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் விடுவித்திட தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டுமென முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். தற்போது 116 இந்திய மீனவர்களும் 184 படகுகளும் இலங்கை அரசின் கட்டுப்பாட்டில் உள்ளதையும் சுட்டிக்காட்டியுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின், மீனவர்கள் இதுபோன்று தொடர்ச்சியாக கைது செய்யப்படும் சம்பவங்கள் மீனவர்களின் குடும்பத்தினரிடையே மன உளைச்சலை ஏற்படுத்தியுள்ளதோடு இந்திய மீனவர்கள் எதிர்கொள்ளும் வாழ்வாதார பிரச்சினைகளை மேலும் மோசமாக்கியுள்ளதாக தெரிவித்துள்ளார். எனவே இலங்கை காவலில் உள்ள அனைத்து மீனவர்களையும் இந்திய படகுகளையும் விரைவாக விடுவித்திட உரிய தூதரக நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார்.